வெல்கம் டு ட்ரெண்டி நெலார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நெலார்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நெலார்ட் நம்மளோட கேர்ள் ஃபேஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நெயிலோட சென்டர் பிளேஸ்க்காக இந்த மாதிரி ஒரு சென்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலி காஃபி மக் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன லைன், அப்புறம் கீழே வந்து ஒரு யூ ஷேப். ஸோ கேர்ளோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு அடிச்சிருச்சு. இப்போ இந்த சென்டர் லைனை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக் பார்ட் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாக கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போது அந்த நெக் பார்ட்டுக்கு கட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, அண்ட் எப்படி நம்ம ரைட் சைட் வந்து நெக் வரைஞ்சோமோ அந்த மாதிரி லெஃப்ட் சைட் கீழே இறங்கி அகெயின் நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நெக் பார்ட்டை கலர் பண்ணிடலாம். நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இந்த லைனுக்கு கீழே இருக்க நெக் பார்ட்டை நான் பிளாக் கலர் வச்சு கலர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பண்ண போது ஹேர் பார்ட். ஸோ ஃபேஸ்க்கு லெஃப்ட் சைடில் நான் பிளாக் கலர் ஹேரும், ஃபேஸ்க்கு ரைட் சைடில் நான் ஒயிட் கலர் ஹேரும் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஹேரோட ஒரு பார்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஹேரை நம்ம ஒயிட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒரு ஸ்பேஸை நம்ம இந்த மாதிரி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற ஸ்பேஸையும் நம்ம ரெட் கலர் வச்சு கலர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறது லிப்ஸ் தான். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே மேலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு வேண்டாம், சும்மா ஒரு ஷேப் தெரிஞ்சால் போதும். இப்போ இது அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெயிலார்ட் ரெடி. வாங்க அடுத்த நெயிலார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்லி எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். சில்லி வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும், வி ஷேப்பில் தான் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டிக்காக வரைகிறதுனால அதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்டில் ஒரு சின்ன வி ஜாயின் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
நம்ம சில்லியோட எட் பார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். இந்த ரெண்டு கார்னர்ஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. தென் சில்லிக்கு வந்து நம்ம ஒரு கேப் மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல ஒரு கேப் ட்ரா பண்ணிக்கோங்க. சில்லி வந்து ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். நான் வந்து ரெட் சில்லி தான் வரைய போகிறேன். நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லியோட அந்த கேப்க்கு க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். நார்மலி சில்லிக்கு வந்து க்ரீன் கலர் ஸ்டெம் இருக்கும், அந்த ஸ்டெம் மாதிரி வரையாமல் நம்ம கேப் மாதிரி வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். நான் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் க்ரீனை வந்து நான் ஷேட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நான் அதை அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சில்லியோட ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி ஐஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு கண்ணுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும் அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணல. கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே சைஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம கண்ணு வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நான் லிப்ஸ்க்கு ஒயிட் கலர் பேஸ் கலராக கொடுக்குறேன். இப்போ ஐஸ் வந்து பெயிண்ட் பண்ணது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மேலே பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி ஐபால் ட்ரா பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, அழகான கார்ட்டூன் நெயிலார்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.